அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது மூன்றாவது இயல உள்ள இலக்கண பகுதி புணர்ச்சி. புணர்ச்சி புணர்ச்சினா என்ன? புணர்ச்சினா சேர்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது வருமொழியும் நிலை மொழியும் சேர்வதற்கு பேர் தான் புணர்ச்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது உதாரணமா பாருங்க, தமிழ் அமுதம் இருக்குங்களா, இப்ப இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து சொல்லி பாருங்க, தமிழ் அமுதம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதுக்கு பேரு நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேரு வருமொழி. அப்ப இந்த ரெண்டு மொழிகள் அந்த ரெண்டு வார்த்தைகளும் சேருவதற்கு பேர் தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுவது. இப்ப ரெண்டு வார்த்தை சேருது, எதெல்லாம் சேருது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் சேருவதற்கு தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு எழுத்து தான் சேரும். பாருங்க, தமிழ் அமுதம் சொல்றீங்களா, இங்க என்ன இருக்கு, தமிழ் அமுதம். இப்ப இந்த என்ன இருக்கு, ழா இருக்கா, அப்ப இந்த இழு கூட்டல் ஆ என்னவா மாறுது, ழாவா மாறுது. அதாவது இழு கூட்டல் ஆ இப்போட்டு என்னவா மாறுது, ழா அப்படின்னு மாறுதுங்களா. அப்ப இது நிலைமொழியோட இறுதி எழுத்து, இது வருமொழியோட முதல் எழுத்து. இப்ப இந்த ரெண்டு எழுத்துக்களும் சேர்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, புணர்ச்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பாருங்க, நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். திரும்ப சொல்ற பாருங்க, நிலைமொழி ஈரும், ஈறு அப்படின்னா இறுதி எழுத்து, அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்துன்னு அர்த்தம் தான் ஈறு அப்படின்னு சொல்றாங்க. வருமொழி முதலும், முதலும் அப்படின்னு சொல்லப்படுவது அந்த முதல் எழுத்து சொல்லப்படுவது, இருக்குல்ல இந்த முதல் எழுத்து சொல்றாங்க. அப்ப நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை, இணைவதை அப்படின்னா இணைவதா சேர்ந்தன்னு சொன்னோமா, இப்ப இணைவதுதான் என்னன்னு சொல்றாங்க, புணர்ச்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த புணர்ச்சியிலேயே நிறைய சொல்லுவாங்க என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது. அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்தை வச்சு அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. என்ன பேர் பாருங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால். பாருங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக, நல்லா கவனிச்சுங்க, உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சினா என்ன அப்படின்னா, நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னவா இருக்கணும், உயிர் எழுத்தா இருக்கணும். உதாரணம் எழுதுகிறேன் பாருங்க, சிலை கூட்டல் அழகு, சிலைங்கிறது நிலைமொழி, அழகுங்கிறது வருமொழி சரிங்களா. இப்ப சிலையில உள்ள கடைசி எழுத்து பாருங்க, லை அப்படின்னு இருக்கா. இப்ப இந்த லைங்கிறதுல என்ன எழுத்தெல்லாம் இருக்கு, லைங்கிறது உயிர்மை எழுத்து. அப்ப இங்க எதெல்லாம் சேர்ந்தாதான் உயிர்மை எழுத்து வரும், மெய் எழுத்து இல்லும் உயிர் எழுத்து ஐயும் சேருது. அப்ப லை அப்படிங்கும் போது இறுதியா என்ன ஓசை வருது, ஐ அப்படிங்கிற ஓசை வருது. அதனாலதான் அவன் என்னன்னு சொல்றாங்க, இங்க உயிர் எழுத்து அப்படின்னு இதை சொல்றாங்க. இந்த புணர்ச்சி விதிப்படி, புணர்ச்சியில சொல்லப்படுவது என்னன்னா, நிலைமொழி இறுதியில உயிர் எழுத்தா இருக்கு, இது உயிர்மை எழுத்து. ஆனா ஏன் இது உயிர் எழுத்து அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த ஓசையானது என்ன முடியுது, உயிர் எழுத்து ஓசையா முடியுது. அதனாலதான் அது என்ன சொல்றாங்க, உயிர் எழுத்தா, உயிர் எழுத்து அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவ்வாறு வந்தா அதுக்கு என்ன சொல்றாங்க, உயிரிட்டு புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. சிலை கூட்டல் அழகு, சிலை அழகு மாறுதுங்களா. அப்ப இந்த ரெண்டு எழுத்துக்கள் தான் என்ன செய்யுது, இந்த புணருது சரிங்களா. அடுத்தா சொல்றாங்க, இது உயிரிட்டு புணர்ச்சி புரிஞ்சிச்சு. அடுத்ததா சொல்றாங்க, மெய்யிட்டு புணர்ச்சி. மெய்யிட்டு புணர்ச்சி என்னன்னு பாருங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து, நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால், மெய் எழுத்தா இருந்தா அதுக்கு பேர் தான் சொல்றாங்க மெய்யிட்டு புணர்ச்சி. அப்ப உயிரெழுத்து ஓசையோட முடிஞ்சா அது உயிரிட்டு புணர்ச்சி, மெய் எழுத்தோட முடிஞ்சா அது என்ன சொல்றாங்க, மெய்யிட்டு புணர்ச்சி சொல்றாங்க. மண் கூட்டல் அழகு, மண் இன்னுங்கிறது என்னது, மெய் எழுத்து சரிங்களா. அப்ப அதான் சொல்றாங்க, மண் கூட்டல் அழகு, மண் அழகு. அப்ப இன்னுங்கிற மெய் எழுத்து வந்ததுனால இது மெய்யிட்டு புணர்ச்சி. அதே போல மெய் ஈற்று புணர்ச்சி, ஈற்று அப்படின்னா இறுதி எழுத்து அப்படின்னு சொல்லப்படுவது சரிங்களா. அடுத்த பாருங்க, இது ரெண்டும் எதை சொல்றாங்கன்னா, நிலைமொழியில உள்ள இறுதி எழுத்துக்களை பத்தி சொல்றது. அடுத்த சொல்றது, வருமொழி முதல்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை சொல்றாங்க. அதுக்கு பேர் என்னன்னா வச்சிருக்காங்க பாருங்க, வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி. இங்க உயிர் ஈற்று புணர்ச்சின்னு சொன்னோம்,
ஏன்னா இது நிலை மொழியோட இறுதியில் இருக்கிறதுனால அது உயிர் ஈற்று அப்படின்னாங்க. இங்க வருமொழியோட முதல்ல இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன, உயிர் முதல் புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பாருங்க, பொன் கூட்டல் உண்டு, பொண்ணுண்டு அப்படின்னு சொல்றாங்க. பொன் கூட்டல் உண்டு, ஊ இருக்குல்ல, ஊங்கிறது உயிர் எழுத்து தானே, சரியா, அதான் குறிப்பிடுறாங்க. பொன் கூட்டல் உண்டு, பொண்ணுண்டு அப்படின்னு சொல்லப்படுவது இதே உயிர் முதல் புணர்ச்சி. ஏன்னா வருமொழி முதல்ல இருக்கிறதுனால அதனால உயிர் முதல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்த பாருங்க, வருமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு ஒரு சந்தேகம், என்னைக்கு மெய் எழுத்து முதல்ல வாக்கியத்தில் அந்த வார்த்தையில முதல்ல என்னைக்கு வந்திருக்கு, கிடையாது இல்ல, அப்படி கிடையாது இல்ல. ஆனா இங்க என்ன எப்படி குறிப்பிடுறாங்க பாருங்க, வருமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால். பாருங்க உதாரணமா எழுதுறேன் பாருங்க, பொன் கூட்டல் சிலை, பொன் கூட்டல் சிலை பொற்சிலை மாறுது. இங்க சி இருக்கா, சி இருக்கா, சிலையில சி இருக்குங்களா, இது எப்படி பிரிக்கிறாங்க, இச்சி கூட்டல் ஈ அப்படின்னு தானே பிரிக்கிறோம். இந்த சிங்கிறது எப்படி வருது, இச்சி கூட்டல் ஈ கூட்டு சி அப்படின்னு சொல்றோமா. அப்ப இங்க முதல்ல என்ன இருக்கு, இச்சிங்கிற மெய் எழுத்து இருக்கு, இச்சிங்கிற மெய் எழுத்து இருக்கா, அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்றாங்க. புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி. அப்ப புணர்ச்சியில நிலை மொழி இறுதியில என்ன எழுத்திருக்கோ அதன்படி அந்த புணர்ச்சின்னு சொல்லணும். அதே நிலை மொழி இறுதியில உயிர் எழுத்து இருந்தா உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்லணும், மெய் எழுத்து இருந்தா மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்லணும். அதே வருமொழி முதல்ல உயிர் எழுத்து இருந்தா உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்லணும். அதே வருமொழியில முதல்ல மெய் எழுத்து இருந்தா மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லணும், சரிங்களா. இதுதான் அந்த நிலைமொழி வருமொழியில உள்ள வார்த்தைகளை நாம எப்படி சொல்லணும் அப்படிங்கிற முறையா சொல்றாங்க. அப்ப இந்த புணர்ச்சி ரெண்டு வகையா போடும், புணர்ச்சியே ரெண்டு வகையா போடும். என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி, சரிங்களா. இப்ப இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்ன அப்படின்னு பாக்கலாம். இயல்பு புணர்ச்சினா என்ன அப்படின்னா, இயல்பா நிகழ்வது, எவ்வித மாற்றமும் இல்லாமல், அதாவது நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது எவ்வித மாற்றமும் இல்லாமல் நிகழ்வதற்கு பேர் தான் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இயல்பா இருக்கிறது, நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. இப்ப நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது எந்த மாற்றமும் இல்லை, அதாவது நிலைமொழியும் இறுதி எழுத்தும் வருமொழியும் முதல் எழுத்து சேரும் தானே புணர்ச்சின்னு சொன்னோம். அப்ப அதுமாதிரி சேரும் பொழுது எவ்வித மாற்றமும் இல்லாம எந்த எழுத்தோ தோன்றுறதோ இல்ல கெடுதலோ இல்ல தெரியாம இருக்கிறதோ, இப்ப எதுவுமே இல்லாம இயல்பா புணர்வதுக்கு பேர் தான் இயல்பு புணர்ச்சின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, தாய் கூட்டல் மொழி, தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. இப்ப இதுல எந்த பாருங்க, இதுல எந்த எழுத்துமே என்ன செய்யல, மறையில கெடுல திரிஞ்சு வரல, தாய் இருக்கே அதே தாய் இருக்கு, மொழி இருக்கே மொழி இருக்கு. அப்ப இது ரெண்டுமே இயல்பா புணரக்கூடியது, இதற்கு பேர் தான் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னொரு உதாரணமும் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு பாருங்க, உடல் கூட்டல் ஓம்பல், உடல் கூட்டல் ஓம்பல் என்னவா இருக்கு, உடல் ஓம்பல் அப்படின்னு இருக்கு, உடல் ஓம்பல். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இங்க வந்து இங்க என்ன சொன்னீங்க, தாய் அப்படியே இருக்கு, மொழி அப்படியே இருக்கு, தாய் மொழி, இதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை, ரைட்டு, சரிங்களா. இப்ப ஆனா உடல் இருக்கு, ஆனா இங்க என்ன இல்ல, இல்ல இல்லாம என்னவா இருக்கு, லோ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்குல்ல. அப்ப இது எப்படி நீங்க இயல்பு புணர்ச்சின்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம், சரிங்களா. இங்க பாருங்க, உடல் ஓம்பல் இல்லு கூட்டல் ஓ என்னவா மாறுது, லோ அப்படிங்கிற உயிர்மை எழுத்தாதான் தெரிஞ்சிருக்கு. இங்க அதே லகர வரிசையில சொல்லப்படுவதுதான், சரிங்களா. அப்ப இது என்னன்னு சொல்றாங்க, இயல்பு புணர்ச்சி தான் இது, இது மாறுறதுனால இது என்ன கிடையாது, விகார புணர்ச்சி கிடையாது. அப்ப இது என்னவாது, இயல்பு புணர்ச்சி தான், சரிங்களா. இப்ப அததான் குறிப்பிடுறாங்க, உடல் கூட்டல் ஓம்பல், உடல் ஓம்பல், இதுல வேற எதையுமே இங்க மாறல, இதுலயே ஓ இருக்கு அதே மாதிரி இல்லும் இருக்கு, சரிங்களா. இதுதான் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, அடுத்துதான் விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சினா என்ன, விகாரம் அப்படின்னாலே மாறி வரக்கூடியது. அப்ப இரண்டு சொற்கள் சேரும் போது அதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, விகார புணர்ச்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. விளக்கம் சொல்றாங்க பாருங்க,
இரண்டு சொற்கள் இணையும் போது நிலை மொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்ப நிலை மொழியா இருந்தாலும் சரி, வரும் மொழியிலா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ரெண்டுத்திலுமே இருந்தாலும் சரி, அப்ப ஏதாவது மாற்றம் இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, விகார புணர்ச்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த விகார புணர்ச்சி மூன்று வகையாக சொல்லுவாங்க, மூன்று வகை சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னா, தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு மூணு வகைப்படும் அப்படின்னு சொல்லப்படுவது. அப்ப விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும், மூணு வகை. ஒன்னு தோன்றல், இன்னொன்னு திரிதல், இன்னொன்னு என்னது கெடுதல் அப்படின்னு மூணு வகையா சொல்லப்படுவது. சரிங்களா? அப்ப அதுதான் சொல்றாங்க. அப்ப தோன்றல் விகாரம்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். பார்க்கலாமா? பாருங்க, தோன்றல் விகாரத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ் கூட்டல் தாய், தமிழ் கூட்டல் தாய், தாய் என்ன மாறுது, தமிழ் தாய் அப்படின்னு மாறுது. அப்ப நிலை மொழியும் வருமொழியும் சேரும் பொழுது இது நிலைமொழி. தமிழ் அப்படிங்கிறது நிலைமொழி, தாய்ங்கிறது வருமொழி. அப்ப இது ரெண்டு சொற்களும் சேரும் போது ஏதாவது ஒரு சொல் தோன்றுவது, அதான் தோன்றல் அப்படின்னா புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது. பாருங்க, தமிழ் கூட்டல் தாய் என்னவாது, தமிழ் தாய் மாறுது. இங்க என்ன தோன்றிருக்கு, புதுசா இத்துங்கிற எழுத்து தோன்றிருக்கு. அப்ப இதனாலதான் இதெல்லாம் சொல்றாங்க, தோன்றல் விகாரம், புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது. புரியுதுங்களா? அடுத்த சொல்றாங்க திரிதல் விகாரம். திரிதல் அப்படின்னா மாறி வர்றது. இப்ப நம்ம பால் காய்ச்சுறோம், பால் பாக்கி வாங்கி வந்து பால் காய்ச்சுறோம், பால் என்ன செஞ்சிருது, திரிஞ்சு போயிடுச்சு. எதாவது திரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, தண்ணியா இருக்கிறது கொஞ்சம் கட்டி கட்டியா மாறி போயிடும், கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்காக. அப்ப தண்ணியா இருந்து என்னவோ மாறுது, கட்டி கட்டியா மாறுதா, அப்ப இதுக்கு பேர் தான் திரிதல். நம்ம தான் அந்த பால் திரிஞ்சு போச்சு அப்படின்னு வீட்டெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப திரிதல்னா ஒண்ணு இன்னொன்னா மாறக்கூடியது, அதுதான் திரிதல் அப்படின்னு சொல்லப்படுவது. இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க, வில் கூட்டல் கொடி. வில் கூட்டல் கொடி என்னவோ மாறுது, விற்கொடி அப்படின்னு மாறுது. அப்ப நிலை மொழியும் வருமொழியும் சேரும் பொழுது நிலை மொழியின் இறுதி எழுத்தும் நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேரும் பொழுது மாற்றங்கள் நிகழ்வு. என்ன மாற்றம் அப்படின்னா திரிதல், திரிஞ்சு போறது. இங்க என்னவா இருக்கு, இல் இருக்கு, இல்ல இருக்குங்களா, ஆனா இங்க என்னவா இருக்கு, இருதா இருக்கு. அப்ப இல்லு இல்லு என்னவா மாறி இருக்க, இருதா மாறி இருக்கு. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அடுத்ததா பாருங்க, கெடுதல் விகாரம், கெட்டு போறது. ஏதாவது சாப்பாடு எல்லாம் கெட்டு போச்சு, இது வேணாம் அப்படின்னு தீக்கு போட்டுருவாங்கல்ல, அதே மாதிரிதான் கெட்டு போறது அப்படின்னா கெடுதல்னா இல்லாமல் போகிறது. பாருங்க எடுத்துக்காட்டு, மனம் கூட்டல் மகிழ்ச்சி. மனம் கூட்டல் மகிழ்ச்சி என்ன மாறுது, மன மகிழ்ச்சி அப்படின்னு மாறு, மன மகிழ்ச்சி. இதுல என்ன எழுத்து இல்லாம இருக்குப்பா, இங்க இருக்கிற எழுத்துக்கள்ல இங்க என்ன எழுத்து இல்ல அப்படின்னா இன் அப்படிங்கிற எழுத்துக்கள்ல. அப்ப அது என்னவா மாறி போச்சு, கெட்டு போயிடுச்சு. கெட்டு போயிடுச்சுன்னா மறைஞ்சு போயிடுச்சு, அத பயன்படுத்துறது இல்ல. வீட்டுல சொல்லுவாங்க கெட்டு போன பொருளை பயன்படுத்துவாங்கல்ல, இல்ல இல்ல அதே மாதிரிதான் இங்க இம்முங்கிற மைய எழுத்து என்ன செஞ்சிருச்சு, கெட்டு போய் மன மகிழ்ச்சி அப்படின்னு மாறி போச்சு. இதுதான் என்ன சொல்றாங்க, கெடுதல் விகாரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப ரெண்டு நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது இந்த மாதிரி தனித்தனியா தான் வருமா அப்படின்லாம் இல்ல, வேற எப்படி வரும், ஒரு இரண்டு வாக்கியங்கள் சேரும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் வருவதும் உண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணுதான் வந்துருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்னது, தோன்றல் விகாரம் வந்துருக்கு, இதுல பாத்தீங்கன்னா திரிதல் விகாரம் வந்துருக்கு, இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, கெடுதல் விகாரம் இருக்கு. ஆனா இதே ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் வருவது உண்டு அப்படின்னு சொல்லப்படுவது. உதாரணம் பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க, நாடகம் கூட்டல் கலை. நாடகம் கூட்டல் கலை என்னவா மாறுது, நாடக கலை அப்படின்னு மாறும். நாடக கலை அப்படின்னு மாறுங்களா? இப்ப இங்க இருக்கிற எழுத்து இங்க என்ன இல்ல, இன்னுங்கிற இந்த மெய் எழுத்து என்ன செஞ்சிச்சு, கெட்டு போயிடுச்சு. அப்ப இதுல கெடுதல் விகாரம் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த என்ன இருக்கு, இங்க புதுசா என்ன எழுதிருக்கு, இக்குங்கிற எழுத்து புதுசா இருக்கு. அப்ப தோன்றல் விகாரமும் வந்திருக்கு. அப்ப ஒரு அதான் இரண்டு சொற்கள் சேரும் போது தோன்றல் விகாரமும் வருது, அதே மாதிரி
மேற்பட்ட விகாரங்கள் வருவதும் உண்டு. சரிங்களா? அப்ப இது எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவான செய்தி புணர்ச்சினை என்ன அப்படிங்கறத மட்டும்தான் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது சொல்லப்படுவது. இதுல நிறைய விதிகளும் இருந்திருக்கு. இன்னும் போக போக மேற்படிப்பு படிப்பு படிக்க படிக்க உங்களுக்குன்னா அதை பத்தி செய்திகள் நிறைய சொல்லுவாங்க. ஆனா இப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சா போதும் அப்படிங்கறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. புணர்ச்சினா என்ன? நிலைமொழியும் வருமொழியும் சேர்வதுக்கு பேர் தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுவது. இதுல எத்தனை வகை படம், இது எந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. உயிருக்கு புணர்ச்சி, மெய்யிற்கு புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கறதும் சொல்றாங்க. அதே மாதிரி புணர்ச்சி ரெண்டு வகையை படம், ஒன்னு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி அப்படின்னு ரெண்டு வகையா சொல்றாங்க. அப்ப இது விகார புணர்ச்சினா என்ன, இயல்பு புணர்ச்சினா என்ன அப்படிங்கறதையும் சொல்றாங்க. விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, இந்த பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பேசிக்கான விஷயங்கள் சொல்றாங்கல்ல, அதான் இயல்பான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக மட்டும் இதை சொல்லியிருக்காங்க. இதை பத்தி விரிவா படிக்கணும்னா இன்னும் மேற்படிப்பு படிக்க படிக்க உங்களுக்கு அதை பத்தி விரிவா சொல்லுவாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.